சமயத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறதென்றே விளங்காமல் குழம்பி போகிறோம். சில சமயம் அதற்கான காரணம் தெரியாமல் கண்ணீர் விடுகிறோம். அச்சமயத்தில் நாம் அழக்கூடாது. பாபா கட்டாயம் வருவார், என் கலக்கத்தை போக்கி என் கண்ணீரை துடைப்பார் என்ற நம்பிக்கையோடு இரண்டு கண்களையும் மூடிக்கொண்டு ஓம் சாயிராம் என பாபாவின் நாமத்தை பொறுமையோடு ஜபித்து கொண்டே இருங்கள். எதுவும் சாயி பாபாவை மீறி நடந்து விடாது. சாயி பாபா பக்கத்துணையாய் இருக்கும் வரை நமக்கு கவலை கிடையாது. என் பாபாவின் நாமத்தை நான் என்றென்றும் ஜபித்து கொண்டே இருப்பேன் என்று உறுதியோடு இருங்கள். எல்லாமே பாபாவின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு அவர் நாமத்தை ஜபியுங்கள். ஏனென்றால் பாபா எப்போதும் உன் கரம் பற்றி காப்பாற்றிக் கொண்டுதான் வருகிறார், உன்னை வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறார். கட்டாயம் நீ வேண்டியதை பெறுவாய், பாபா கொடுப்பார். ஆகவே உன்னை சுற்றி எது நடந்தாலும் நிதானமாக கவனித்தபடி இரு, இறுதியில் எல்லாம் நலமாக மாறும். சாயி பாபாவின் வாக்கு எப்போதும் பொய்யாகாது. ஆகவே பாபா உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப் போவது இல்லை. அதே நம்பிக்கையோடு இருங்கள். மன வேதனை அடைவதை விட்டுவிடுங்கள். என் கஷ்டங்கள் தீரும், நோய் நொடிகள் குணமாகும், கடன் பிரச்சனைகள் இல்லாமல் போகும். சாயி பாபா தீர்த்து வைப்பார், நலமோடு வாழ வைப்பார். பாபாவின் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் உண்டு என்று நம்பு. சாயி பாபா உன்னை கைவிட மாட்டார், கட்டாயம் வரும் காலத்தில் வளமோடு வாழ வைப்பார். சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாயிராம்.